கனடாவை பேரழிவில் சிக்க வைக்க முடியாது. கடுமையான நிலைப்பாட்டில் பிரதமர். முழுமையாக தடுப்பூசி போட்ட பயணிகளுக்காக அமெரிக்கா கனடா எல்லையை உடனடியாக திறக்க வேண்டுமென அமெரிக்க சட்டப்பாக்க சபை உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் எச்சரிக்கையுடனேயே எல்லையை திறக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். கனேடியர்களுக்கு முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டால் மட்டுமே எல்லைகளை திறப்பது பாதுகாப்பானது. கவலைக்குரிய டெல்டா திரிபு வைரஸ் பரவல் குறித்த அச்சங்கள் இன்னமும் உள்ளன. எனவே அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எச்சரிக்கையுடனேயே எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முழுமையாக தடுப்பூசி போட்ட பயணிகளுக்காக எல்லையை உடனடியாக திறக்க வேண்டும் என அமெரிக்கா கனடா அரசுகளை வலியுறுத்தி மிட்வெஸ்ட் பகுதி அமெரிக்க சட்டவாக்க சபை உறுப்பினர்கள் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றிய நிலையில் கனேடிய பிரதமர் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கனடா தொற்று நோயில் நான்காவது அலையில் சிக்குவது என்பதை ஜீரணிக்க முடியாது. இது மற்றொரு அழிவுக்கு வித்திடும் என்பதை நாங்கள் அறிவோம் எனவும் பிரதமர் ட்ரூடோ கூறினார். தொற்று நோய் நெருக்கடியை அடுத்து கனடா அமெரிக்கா இடையிலான எல்லை 2020 மார்ச் மாதம் முதல் அத்தியாவசியமற்ற பயணங்களுக்காக மூடப்பட்டுள்ளது. அன்று முதல் மாதாமாதம் எல்லை மூடல் உத்தரவு நீடிக்கப்பட்டு வருகிறது. தற்போதைய எல்லை மூடல் உத்தரவு ஜூலை 21 காலாவதியாகிறது. இவ்வாறான நிலையிலேயே எல்லைகளை உடனடியாக திறக்க வேண்டும் என வலியுறுத்தி அமெரிக்காவின் மிட்வெஸ்ட் பகுதி சட்டவாக்க சபை உறுப்பினர்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். கனடாவில் தற்போது தடுப்பூசி பெற தகுதியுள்ளவர்களில் 50% அதிகமானோருக்கு முழுமையாக தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. எனினும் குறைந்தது 75% கனேடியர்களுக்கு 2 தடுப்பூசிகளையும் போடும் வரை எல்லைகளை திறப்பதில்லை என்ற முடிவில் கனடா மத்திய அரசு உள்ளதாக தெரிய வருகிறது.